அரசியல் பண்பாடு நாகரிகத்தை எல்லாம் முழுமையாக உள்வாங்கிய ஒரு தலைவரே இன்றைக்கு ஒருங்கிணைப்பாளராக தலைவராக அந்த குழுவை அதில் துணைத்தலைவர் பொருளாளர் நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய பேராசிரியர் கூட அதில் இடம்பெற்றிருப்பது இது உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கு முதலிலே சுதந்திரம் கிடைத்திருக்கும் என்று எல்லோரும் பேசுகிறான். எங்களுக்கு தெரியல அதை பற்றி, எல்லோரும் பேசுகிறாங்க. முதல்ல நல்ல முறையில் வந்து ஏன்னா தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. முதல்ல பிரச்சனை என்னென்னா கல்விக்கு கூட நிதி வாங்க முடியாத கையாளாகாத ஒரு நிலையை நாம் பார்த்தோம். திரைப்படத்தில் வர்ற மாதிரி திரைப்படத்தில் தான் 3 மணி நேரத்தில் குழந்தையாக பிறக்கும், கை குழந்தையாக காட்டுவாங்க. அப்புறம் அவர் பெரிய மாவீரனாக அதுக்கப்புறம் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் அவர் தான் எல்லா வகையிலும் வெற்றி பெறுவார். அப்புறம் அவரிடத்துல ராஜ்யம் போகும், மற்றவங்களுக்கெல்லாம் பூஜ்யம் தான் திரைப்படத்தில் காட்டுவாங்க. இப்போ அதே திரைப்படத்தை நிஜத்தில் பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த 3 ஆண்டுகளுக்குள்ள அவர் நடிகராக இருந்தார், அரசியல்வாதியாக வந்தார், அதற்கு பிறகு அவர் தேர்தலில் நின்றார், அதற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர்னு சொன்னாங்க, இப்போ முதல் அமைச்சர்னு சொல்லியிருக்காங்க, இப்போ முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு சொல்லியிருக்கிறதுனால அறிவிக்கப்படாத முதலமைச்சராக அவர் செயல்படுறாரு. 3 ஆண்டுகளில் இவ்வளோ பெரிய வளர்ச்சி எனக்கு தெரிஞ்சு தமிழக அரசியல் வரலாற்றில் மட்டுமல்ல இந்திய அரசியல் வரலாற்றிலேயே இவ்வளோ விஸ்வரூப வளர்ச்சி, மெகா வளர்ச்சி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தவிர வேறு யாருக்கு கிடைத்ததா தெரியல. இது உழைப்புக்கு கிடைத்ததா, அவருடைய உழைப்புக்கு கிடைத்ததா, அவருடைய தந்தையார் ஸ்டாலின் அவருடைய உழைப்புக்கு கிடைத்ததா, அவருடைய தாத்தா கருணாநிதி அவருடைய உழைப்புக்கு கிடைத்ததா, அல்லது எந்த அடிப்படையிலே அவருக்கு கிடைத்தது என்பதை விளக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.